எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வை வி ஷுட் திங்க் பியாண்ட் ரிலிஜியன், நாம் மதங்களை மீறி சிந்திக்க வேண்டும் ஏன். இதுக்கு நமக்கு ராஜயோகா நல்லா தெரிஞ்சிருந்தா, இந்த ட்ராமா நல்லா தெரிஞ்சிருந்தா இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ட்ராமா என்ன சொல்லுதுன்னா 5000 வருஷம்னு சொல்லுது. சத்தியுகத்திலிருந்து திரேதாயுகம் வரைக்கும் இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருந்திருப்பாங்க. 33 கோடி பேர் அவங்க தான். அதுக்கப்புறம் துவாபரம் வரும்போது தான் மற்ற தர்மங்கள் வருது. இப்போ இஸ்லாமிய தர்மம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க யார்? இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க தான், கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும், இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இஸ்லாமிய தர்மத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆத்மாக்கள் அங்கேருந்து வருவாங்க, சாந்தி தர்மத்திலேருந்து. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல புத்த மதம் வரும். அது அங்கேயும் மாறுறதுக்கு யார் இருப்பா? இங்கே இருக்கிற சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணவங்க தான் இருப்பாங்க. அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புத்திஸ்ட சேர்ந்தவங்க மேலேருந்து வந்து நடிக்க ஆரம்பிச்சோம். அதே தான் கிறிஸ்துவ மதத்துக்கும் எல்லா தர்மத்துக்கும் அப்படி தான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சொல்கிறோம் 63 ஜென்மமாக பக்தி பண்ணி இப்போ பரமாத்மா கிட்ட வந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது உண்மை. அப்போ 63 ஜென்மமாக பக்தி பண்ணது சிவனுக்கே பண்ணி வந்து சேர்ந்துருக்குறோமா அப்படின்னா, சிவனே புரிஞ்சு பண்ணி வந்திருக்கோமான்றது கேள்விக்குறி தான். கடவுள் ஒன்று தான், ஆத்மாவின் தந்தை பரமாத்மா தான். அவரை தான் பல பேரில் கூப்பிட்றாங்க, அல்லாஹ் ஜஹோவா காடுன்னு கூப்பிட்றாங்க. ஸோ கும்பிட்றது அவரை தான், ஆனால் புரியாமல் கும்பிட்டுருப்போம்ல. அப்போ ஊர் பிறவி நம்ம எடுக்கும்போது இஸ்லாமியெல்லாம் பிறந்திருக்கலாம். ஊர் பிறவி பௌத்த மதம் புத்த மதத்தில் பிறந்திருக்கலாம். ஒன்று கிறிஸ்துவ தர்மத்திலையும் பிறந்திருக்கலாம் நம்மளே, ஓகேவா? அப்போ இந்த தர்மத்தில், இந்த பிறவியில், இந்த தர்மத்தில், ஏதாவது ஒரு தர்மத்தில் இருக்கேன், இப்போ கிறிஸ்துவ தர்மத்தில் இருக்கேன்னு வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மக்கி எல்லா தர்மத்தையும் குறை சொல்கிறது வந்து எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். சப்போஸ் நான் இஸ்லாம தர்மத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போது வேறு தர்மத்தை நான் குறை சொல்கிறேன்னா எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய 84 பிறவியில் ஒருவேளை நான் 9 லட்சத்துலேருந்து முதல்லேருந்து நடிச்சிட்டு இருந்தா, நானே ஒரு ஒரு பிரிவியில் வெவ்வேறு தர்மங்கள் எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போது என்னோடய தர்மத்தையே நான் வேற ஒரு பிரிவில் வந்து வேற ஒரு பேரில் திட்டிட்டு போகிறேன், அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ நான் ஒரு தர்மத்தில் இருப்பேன், ஹிந்து தர்மத்தில் இருக்கேன், இஸ்லாமிய தர்மத்தை கேவலப்படுத்தி பேசுகிறேன்னு வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அல்லான்றது யார்? அதே சிவன் தான். அதே சிவனையே நான் இங்கே இருந்துகிட்டு திட்டுறது எனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். இந்த புரிதல் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம மதங்களை மீறி யோசிக்க ஆரம்பிப்போம். ராஜயோகம் சொல்லிக் கொடுக்குது என்ன? ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவருடைய பேர் சிவன், உலகம் அவர் அல்லாஹ் ஜஹோ காடுன்னு கூப்பிடுது. ஆத்மா எண்ணிக்கையில் 800 கோடி பேர் இருந்தோன்னா, 800 கோடி பேர் ஆத்மாபடி சகோதர சகோதரர்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது என்னுடைய ஒரு சகோதரனை நான் எப்படி கேவலமாக பேசுவேன், எப்படி திட்டுவேன், எது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? இது கொஞ்சம் யோசிச்சா நல்லது. இப்போ கிறிஸ்துவ தர்மத்தில் அவங்க நம்பிக்கை என்னென்னா, ஒரே ஒரு பிறவி அப்படின்னு நம்புகிறாங்க. அது அந்த தர்மத்தில் இருக்குது, அது அவங்கள கூட சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், பிரம்ம பாபா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன், அவர் லேக்ராஜ் அந்த பிறவியில் 93 வயசு வாழ்ந்துருக்கிறார். இப்போ அவர் ஃபரிஸ்தாவாக இருக்கார், 1969லேருந்து ஏஞ்சலாக இருக்கிறாரு, அதுவே 50 வருஷம் ஓடிச்சு, நம்ம 2019 இருக்கோம். என்ன சொல்ல வரேன், கலியுகத்தில் மொத்த பிறவிகள் 42. கலியுகன்ற வருஷமே 1250 தான். அப்படின்னா என்ன, ஒருத்தர் ஆவரேஜாக 30 வயசு வாழலாம். அப்போ இந்த பிரம்மபாபான்றவர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் லேக்ராஜின்ற பிறவியில் 93 வயசு வாழ்ந்துருக்கார். அப்படின்னா 3 பிறப்போட வாழ்க்கை ஒரு பிறப்பில் வந்துட்டார். இன்னைக்கு ஃபரிஸ்தாவாக இருக்க, ஃபரிஸ்தான்ற கணக்கு வேறு, அதுவே 50 வருஷம் இருக்கார். அதாவது இதெல்லாம் இந்த 1250 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய கோட்டாக்கள் தான். அப்படின்னு என்ன, அப்போ 42 பிறவி எடுத்துருப்பார் இல்லையா இந்த கலியுகத்தில். அதில் சில பிரிவுகளில் வயிற்றில் இருக்கும்போது, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது இறந்துருக்கலாம், 1 வயசில் இறந்துருக்கலாம், 2 வயசில் இறந்துருக்கலாம், கண்டிப்பாக இறந்துருக்கணும். அப்போ தான் ஒரு 42 பிறவி கணக்கு எடுக்கவே முடியும், புரியுதுங்களா? ஸோ யாராவது ஒரு பிரிவு எடுத்து இறந்துட்டாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேறு எங்கேயோ நிறைய வாழ்க்கை வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், இன்றைக்கி எனக்கு 47 வயசு, இன்றைக்கி தான் என்னுடைய அஃபிஷியல் லௌகீக பர்த்டே, ரெக்கார்டு படி நேற்று, ஓகேவா? அப்படின்னா என் 47 வயசுன்னு என்ன அர்த்தம், 30 வருஷமாக
ஒரு ஆயுஸ் தான் சொல்கிறோம் 42 இல்லையா, 42 பிரிவில் 30 தான் ஆவரேஜ். அப்போ இங்கே ஒரு 17 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்திருக்கேன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பிரிவில் சின்ன வயசில் போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ அந்த தர்மத்தை சேர்ந்தவங்க ஒரே பிரிவு இருக்கும்போது விளக்கம் கொடுக்க முடியல, ட்ராமா அப்படி இருக்குது அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோ முடிஞ்சு அவங்க அவங்க குறை சொல்ல முடியாதுங்க. நமக்கு விளக்கம் கொடுத்து இறைவனே கொடுத்ததுனால நமக்கு அது ஆன்சர் தெரியுது, நம்ம பதில் சொல்கிறோம். ஓகேவா? அப்போது நமக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது வேற ஒரு தர்மத்தை திட்டுறதுக்கு. ஏன்னா நம்மளே அந்த தர்மத்தில் போன பிறவியில் பிறந்திருக்கலாம், 63 சிவனையே கும்பிட்டு பிறவியும் எடுத்திருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பக்தி ஆரம்பித்ததே துவாபரத்துலேருந்து தான், 63 சிவனையே கும்பிட்டுட்டு வந்திருக்கிறவங்களும் இருக்கலாம். அதே மாதிரி 63 ஒவ்வொரு பிரிவில் எடுக்க வேண்டிய, இப்போ பாருங்களேன், பிரம்மகுமாரிகள் இயக்கம் 140 கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் நிறைய கண்ட்ரி இஸ்லாமிய கண்ட்ரியாக இருக்குது, நிறைய கண்ட்ரி கிறிஸ்துவ கண்ட்ரி. அப்படின்னா இந்த பிரிவில் அவங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க, இல்லாட்டி கிறிஸ்துவர்களாக இருக்காங்க, இல்லை புத்திஸ்டாக இருக்காங்க, வேறு ஏதாவது தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இப்போ பஞ்சாபில் இருக்க சீக்கிரமாக இருக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் இப்போ பரமாத்மா குழந்தை ஆகிறதுக்கு என்ன காரணம், அப்போ இந்த கடைசி பிரிவு வேறு தர்மத்தில் வந்திருக்காங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ நம்ம இதை கடந்து தான் யோசிக்கணும், மதங்களை கடந்து தான் யோசிக்கணும். நம்ம ஆத்மான்ற லெவலில் பார்க்கும்போது மதம்னு ஒன்று வரவே வராது. எப்படி நல்லிணக்கத்தோடு வாழணுன்றதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்களேன். காஞ்சி பெரியவர் வந்து ஒரு ஊராக போயிட்டுருக்கார், அப்படி அவரை பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு ஒரு ஊரில் நிறுத்த சொல்கிறார். அப்போ போய் ஒரு திண்ணையில் போய் உட்காந்துட்டார். பெரியவா வந்துட்டான்னா ஊரே கூட்டிடுச்சு. அப்போ அவர் கேட்குறாரு, இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு எங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஊருக்காரங்க சொல்லி, இங்கே சிவன் கோயிலே கிடையாதுங்கன்ட்டான். எங்கள் ஞாபகம் இருக்கிறவருக்கு இங்கே சிவன் கோயிலே கிடையாது, அவர் சொன்னால் இருக்குன்றார். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் அவர் மனைவியை கூட்டு ஓடி வர்றார். மகா பெரியவர் பார்க்குறா, கையெழுத்து கும்பிட்றாரு, அவருக்கு ஏதோ புஷ்பம் ஏதோ கொண்டு வந்தால் கையில் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவன், இவங்க எங்கள் மனைவி, எனக்கு ஒரு மனநிலை கொண்டு குழந்தை இருக்குது, ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கும் கொஞ்சம் சின்ன விவசாய நிலம் இருக்குது, அதில் ஏதாவது விவசாயம் பயிரிடலான்னு சொல்லி கொஞ்சம் ரெண்டு நாள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் தோண்டும் போது ஏதோ ஒரு பொருள் இடித்த மாதிரி தெரிஞ்சுது, அப்புறம் கேர்ஃபுல்லாக எடுத்து பார்த்தா அது ஒரு சிவலிங்கம். நான் நேராக போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா சொன்னார் சிவன் சொத்து குலநாசம், அதனால் இந்த சிவலிங்கத்தை வந்து பொறுப்பாக யாரிடம் ஒப்படைச்சிட்டு அந்த நிலத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது கோயில் கட்டிக்கிட்டோம், நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நான் யாருக்கு கொடுக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த நியூஸ் கிடச்சிது, நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு. உங்களை விட்டால் சிறந்த ஆள் கிடையாது, அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு இந்த இடத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் கட்டிக்கோங்க, என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் சொல்லி 101 ரூபாய்க்கு கொடுத்துட்டார். அப்போ மகா பெரியவா பார்த்து சொல்கிறார், மக்களை பார்த்து, உலகம் என்ன மகா பெரியவான்னு சொல்லுது, ஆனால் இவர் தான் மகா பெரியவா அப்படின்னு அந்த இஸ்லாமிய சகோதரர் பார்த்து சொல்கிறார். அப்போ அங்கே கூடியிருக்க மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், அவர் பெரியவர்னு காமிச்சிட்டார், அவர் பெரிய பணக்காரலாம் கிடையாது, இருக்கிற ஒரு நிலத்தை அங்கே சிவலிங்கம் கிடச்சதுனால அங்கேயே சிவன் கோயில் கட்டிக்கங்கன்னு கொடுத்துட்டார். அவர் அந்த பெரியவர் அந்த இவரம் இஸ்லாமிய சகோதரர் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஹஜ்ஜு பயணம் போயிருக்கீங்களான், இல்லை இல்லை எனக்கு அந்த வசதி இல்லை, நான் போனதில்லை. அப்போ அங்கே இருக்கிற மக்களை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோ பண்ண இவருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அப்போது அங்கே இருக்க ஒரு மாமி, அவங்க கையில் இருக்க அப்படியே தங்க வளையெல்லாம் கட்டி, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஹஜ்ஜு போகிறதுக்கு இது யூஸ் ஆகட்டும், எங்கள் சொத்து நிறைய இருக்குது, நிலப்புலன்கள்லாம் இருக்குது, அதில் ஒரு இத்தனை ஏக்கர் நான் வந்து உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், ஏன்னா நீங்கள் நிலம் கடவுளுக்கே கொடுத்துருக்கீங்கள, இருக்கட்டும். இது பேர் மத நல்லிணக்கம். ஒரு சொசைட்டியில் வாழும்போது நீங்கள் இறைவனை வேறு ஏதாவது ஏ பி சி டின்னு எந்த பேரில் வேணால் கனெக்ட் பண்ணிக்காங்க, ஆனால் இறைவன் ஒருத்தர் தான். அப்போ இந்த மாதிரி நல்லிணக்கத்தை வாழ்ந்த எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரோட இடத்த சிவன் கோயில் கட்டுறது கொடுக்குறாரு, இவர் ஹஜ்ஜு போகிறதுக்கும் அவர் விவசாயம் பண்ணுறதுக்கும் வேற ஒரு சகோதரி கொடுக்கறது எவ்வளோ நல்லாயிருக்கு கேட்குறதுக்கே. இப்படி தான் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழணும். பரமாத்மாவுக்கு பக்தியில் மட்டுமே 1.5 லட்சம் பேர் இருக்கு. அதில் ஒரு பேர் அல்லாவா, ஒரு பேர் ஜஹோவா, ஒரு காடுன்னு எடுத்துக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு. சிவன், அவரோட ஒரிஜினல் பேர் சிவன் தான், சதா சிவன் சொல்கிறோம். சிவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புள்ளின்னு அர்த்தம், ஜோதி சுரூபமாக இருக்கிறான்றது அர்த்தம், அவ்வளோதான். சரியா? அப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எந்த காரணத்தை கொண்டும் வேற்று தர்மத்தை தவறாக பேசக்கூடாது. ஏன்னா நம்மளே போன பிரிவில் அந்த தர்மத்தில் பிறந்திருப்போம். அப்போ நம்ம நம்மளே இழிவுபடுத்துகிற மாதிரி, நம்மளே நம்ம அப்பாவை இழிவுபடுத்துகிற மாதிரி ஆகிவிடும். ஸோ நம்ம ஒரு மெச்சூரிட்டியோட நடந்துக்கணும். ஓகே, இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.